செவன் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா ஃபில் ஹீத் அவரோட லெக் டே ட்ரைனிங் செஷனுக்கு அப்புறம் அவரோட ஃபிசிக்கை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கிறதா பாடி பில்டிங் லெஜண்ட் சொல்றாங்க. ஃபில் ஹீத் 2020 ஸ்போர்ட்ல இருந்து விலகிறதா இருந்தாலும் அவரோட பிசிக் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவரோட பிசிக்கை ரீபில்ட் பண்றத போஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் ரொம்ப கிரேசியா இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாரு. பல பேரு ஹீத் இந்த வருஷம் போட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்க, ஆனா அவர் 2022 மிஸ்டர் ஒலிம்பியால கலந்துக்க மாட்டாருன்னும் அதுக்கு பதிலா முக்கியமான இவெண்ட்ல கமெண்டரி கொடுப்பாருன்னு சொல்லிருந்தாரு. ஹீத்தோட முன்னாள் போட்டியாளர் ஜே கட்லர், ஃபில் ஹீத் ஒரு காம்படிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க முடியும்னு நம்பலன்னு சொல்லிருந்தாரு. ஆனா ஃபில் அவரோட பிசிக்கை மெயின்டைன் பண்ணி 2023 கம்பேக் கொடுக்கறத பத்தின டிஸ்கஷன் தொடங்கிருக்காரு. ஃபிட்னஸ் வேர்ல்ட் ரீஷேர் பண்ண ஒரு ஸ்டோரி போஸ்ட்ல செவன் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அவர் பிசிக்கை ரீபில்ட் பண்றத பத்தி சொல்லிருக்காரு. அதோட கம்பேக் கொடுக்க போறதா உறுதியா சொல்லலனாலும் 2023 கிரேசியா இருக்க போதுன்னு சொல்லிருக்காரு. அவர் ரீசெண்டா யூஸ் பண்ண ஒரு ஆப்டிமல் பாடி பில்டிங் சைக்கிள ஷேர் பண்ணி அவர் ஃபிட்டா இருக்க அது உதவுச்சுன்னு சொல்லிருக்காரு. ஃபில் ஹீத் 2022 ஒலிம்பியா கான்டெஸ்ட் வின்னரை கண்டிஷனிங் வச்சுதான் முடிவு பண்ண முடியும்னு நம்புறாரு. பல பேரு 2-time சாம்பியன் பிக் ராமி தான் இந்த ஷோவை வின் பண்ணுவார்னு நம்பிட்டு இருந்தாலும் ராமியோட பேக்கேஜ் 2021 இருந்த மாதிரியே இப்பவும் இருந்தா ஹேடி சூப்பனோ இல்ல பிராண்டி கரியோ டைட்டில வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹீத் நினைக்கிறாரு. ஹீத் இப்படி நினைக்கிறது சரியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.